ஹலோ கைஸ், ஐ எம் ஐசாயா. வெல்கம் டு மை சேனல். ஒரு பள்ளி மாணவி தன்னுடைய கிளாஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லி ஓடி வந்து அவங்க அப்பாகிட்ட காமிச்ச உடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே பக்கத்தில் அவங்க தாத்தா இருந்தார், தாத்தாகிட்டே காமிச்சாங்க. தாத்தா, இது பாருங்க, இவ்வளோ மார்க் நான் எடுத்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். வெரி குட், நல்லா படிமா, இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு அடுத்து சில நாட்கள் கழிச்சு அடுத்த இன்னொரு ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்லேயும் இந்த பொண்ணு நல்ல மார்க் எடுத்து கிளாஸ் ஃபஸ்ட்டாக வந்து அவங்க தாத்தாட்ட காட்டும்பொழுது அவங்க தாத்தா திரும்ப அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு 3-4 times இது மாதிரி அவங்க கிளாஸில் நடக்கிற சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்லாம் நல்ல மார்க் எடுத்து நல்ல ஸ்கோர் பண்ணி வந்த உடனே இவர் அதுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு நாள் அதே போல் தன்னுடைய கிளாஸ் எக்ஸாமில் நடந்த அந்த மார்க் எடுத்து அவங்க தாத்தாட்ட காட்டும்போது அவங்க தாத்தா சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஒருவேளை நீ ஃபெயில் ஆகிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி, என்னதை தான், நான் தான் நல்ல படிச்சிருக்கேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன், என்ன போய் ஃபெயில் ஆகிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, இல்லைம்மா, சில சமயம் சூழ்நிலை நிமித்தமாக படித்தது மறந்து போயோ, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலே உடம்பு சரியில்லாமையோ எக்ஸாம் எழுதாமல் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே, தாத்தா அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னோடனே இவர் சொன்னார், நீ வந்து இதை நல்லா பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எப்படின்னு சொன்னால், ஒரு சூழ்நிலை நமக்கு அப்படி எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு, இல்லை ஃபெயில் ஆகிட்டோம், ஏதோ ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், அடுத்த எக்ஸாமில் அதை எப்படி நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி நம்ம அதை பற்றி யோசிக்கணும். நெகட்டிவ் சில விஷயம் நடக்கும், ஆனால் அந்த நெகட்டிவ் வந்த உடனே அப்படியே சோர்ந்து போய் அப்படியே டல்லாகி ஐயோ நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அதை விட்டுட்டு அடுத்து அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதுக்கடுத்து அதுலேருந்து எப்படி மேலே வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அங்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களிலே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்காது, சில சமயம் சில நெகட்டிவும் நடக்கும். நம்ம எதிர்பார்த்த காரியங்களே நடந்துட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யம் இருக்காது, சில சமயம் சில தோல்விகளை வேணும். வாழ்க்கையில் எப்பவுமே சக்ஸஸாகவே போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம அதுலேருந்து அது நம்முடைய அது வளர்ச்சி ஒரு லெவலில் தான் போகும். ஆனால் சில விஷயங்களை நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தோல்வியிலிருந்து பல பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு அதை விட இன்னும் வேகமாக இன்னும் அதாவது அசூர வளர்ச்சி அடைவதற்கு சில தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் அப்ஸும் இருக்கணும், டவுன்ஸும் இருக்கணும், உயர்வும் இருக்கணும், தாழ்வும் இருக்கணும். நம்ம எப்போ தாழ்றோமோ அப்போ தான் வந்து திரும்ப நம்ம உயர்வதற்கான முயற்சிகளை நம்ம அதற்காக பிளான் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பெரிய உயர்வையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணும்பொழுது வருகிற ஆல் ஆப்ஷனில் மேலே இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.